சார், ஒரு தனி மனிதன் தவறு செய்ததுக்கு அவன் மட்டும் காரணமா, சூழ்நிலை, சமுதாயம், இந்த மற்ற எல்லா காரணங்களும் அதுவும் ஒரு காரணமா, இந்த இதில் எது மெயினான காரணம்? அதாவது இப்போ நம்ம யார் காரணங்கிறத விட நம்முடைய பார்ட் என்ன பண்ண முடியுங்கிறத தான் நம்ம அதை தான் பார்க்கணும். ஏன்னா எப்படியோ தப்பு நடந்து போச்சு, இது யார் காரணம்னு சொல்லி சொன்னால் காரணத்தை கண்டுபிடிக்கிறது வந்து என்ன நோக்கணும்னு சொன்னால், நம்முடைய பார்ட் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அதை போய் பண்ணி அதை போய் சரி பண்ணுறதுங்கிறதுல தான் நம்ம கவனம் இருந்தால் தான் நம்ம பொறுத்த அளவில் அதில் இது பண்ண முடியும். சிலது வந்து நம்ம என்ன சரி பண்ணாலும் அந்த தவறை நிவர்த்தி பண்ண முடியாது. இப்போ இங்கே எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல இருக்குது, இல்லாமல் இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அது வந்து நமக்கு நம்ம கையில் இல்லாத ஒன்று. அப்போ நம்ம கையில் இருக்கிறதுகளில் நம்மளால் முடிஞ்சதை என்ன பண்ணணுங்கிறதுல அதை நம்ம பார்க்கணும். அதனால் முடிஞ்ச அளவில் நாம் நம்ம தரப்பில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போகணும். எஜுகேஷன் இதெல்லாம் வந்து மாற்றினாங்கன்னா, அந்த சிஸ்டத்தை மாற்றினாங்கன்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் குறையுமா? எப்படி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? எஜுகேஷனுங்கிறது ரொம்ப டிசைடிங் ஃபேக்டரும் கிடையாது. எஜுகேஷன் சொல்லி சொன்னால் அதையும் முறைப்படுத்தி இது பண்ணணும் இல்லையா? எஜுகேஷன்லேயும் கூட எத்தனையோ முறைகள் இருக்குது. எல்லாத்தையும் படித்ததுனால உடனே எல்லாமே நல்லா மாறிடும்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எதையுமே, நல்ல விஷயங்களெல்லாம் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். கருத்தும் மன சம்பந்த பாடங்களும் சேர்ந்து இந்த மாதிரி அனுபவ பாடங்களாக அவங்களுக்கு வந்து கிடச்சிதுன்னா இந்த தவறுகள்லாம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு நம்ம இல்லை. அதான் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு சரி பண்ணணுங்கிறது வந்து எஜுகேஷன் மூலமாக தான் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். இப்போ நாம் பண்ணுறதுமே ஒரு எஜுகேஷன் தானே பண்ணுறோம். இப்போ நாம் ப்ரைவேட்டாக பண்ணுறோம், இதுவும் ஒரு எஜுகேஷன் தானே. அதனால் ஏதோ ஒரு வகையில் எஜுகேஷனால் தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட் மூலமாக ரெகனைஸ்டு கல்லூரி மூலமாக தான் பண்ணணுங்கிறது இல்லை. நல்லதுக்கான ஒரு ஆதரவு இருந்தாலுமே கூட டெவலப்மெண்ட் ஆயிரும், நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஆமாம்.